அவர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செயல் பகுதி பார்த்திங்கன்னா, மூன்றாம் பருவத்தில் வரக்கூடிய இயல் ஒன்றிலே இருக்கக்கூடிய கவிதை பேழை அப்படிங்கிற செயல் பகுதியில் வரக்கூடிய படைவேளம் அப்படிங்கிற பாடலை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ படை அப்படின்னா போர் நடக்கும் இல்லையா, அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது யார்? படை, காலால் படை, குதிரைப்படை, யானைப்படை அப்படின்னு சொல்கிறாங்களப்பா, அந்த மாதிரி. வேளம்னா என்ன தெரியுமா? யானை. சரிங்களா? அப்போ யானைப்படை பற்றிய ஒரு போர்க்காட்சியை நம்ம பார்க்க போகிறோம். கவனிங்கப்பா, இதில் பார்த்தீங்கன்னா சோழ அரசர்களுக்கும் கலிங்க வீரர்களுக்கும் இடையில் சண்டை நடக்குதுப்பா. அந்த சண்டையில் கலிங்க வீரர்கள் எப்படி பயப்படுறாங்க, சோழ வீரர்களுடைய வீரம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ கவனிங்கப்பா, இப்போ நூல்வெளி அப்படிங்கிற தலைப்பில் பார்த்தீங்கன்னாப்பா, அப்போ படைவேளம் என்ற நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா ஜெயங்கொண்டர். சரிங்களா? அப்போ இவர் எந்த ஊரினை சேர்ந்தவர் அப்படின்னா தீபங்குடி அப்படிங்கிற ஊரினை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு செயல் பகுதியில் ஒரு குவெஸ்டின் வரலாம், படைவேளம் என்னும் பாடலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா ஜெயங்கொண்டார் அப்படின்னு போட்டுருணும். சரிங்களா? எந்த ஊர் அப்படின்னா தீபங்குடி. சரிங்களா? அடுத்து கவனிங்க, இவர் எங்கே வேலை பார்த்தாரு அப்படின்னா, முதற் குலோத்துங்க சோழன் அப்படிங்கிறவருடைய கவனிங்கப்பா, இப்போ ஜெயங்கொண்டார். சரிங்களா? என்ன ஊர்னா தீபங்குடி. அதுக்கப்புறம் எங்கே வேலை பார்த்தார் அப்படின்னா, முதற் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கலப் புலவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவை அப்படின்னா சபைப்பா, அரசர்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு இடம், அமைச்சர்கள் எல்லாம் இருப்பாங்கள்ல, அந்த இதில் ஒரு புலவராக திகழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பரணி அப்படின்னா ஜெயங்கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பரணி பாடுவதில் வல்லவர் யார் அப்படின்னா இந்த ஜெயங்கொண்டார் அப்படிங்கிறத சொல்கிறாங்கப்பா. கவனிங்க, அப்போ நம்மளுக்கு பாடப்போதையாக வந்திருக்கக்கூடிய படைவேளம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிற்றிலக்கிய வகையை சேர்ந்த ஒரு நூல். அப்போ கலிங்கத்து பரணி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, பரணினாலே என்னென்னா வீரர்களை பற்றி பாடக்கூடிய ஒரு பாடல்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போது அந்த சிற்றிலக்கிய வகை மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 96 அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? சரி, தமிழில் முதன் முதலில் எழுந்த பரணி இந்நூலே ஆகும். இது முதலாம் குலோத்துங்க சோழன் அவருடைய படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான் ஆகியோரின் கலிங்கப்போர் வெற்றியை பேசுகிறது. அப்போ யாருடைய நினைவாக இந்த கலிங்கத்து பரணி ஏற்றப்பட்டது அப்படின்னா, கருணாகர தொண்டைமான் அப்படிங்கிற ஒரு வீரனுடைய நினைவாக பேசப்படுவதுதான் என்ன அப்படின்னா இந்த கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? அப்போ இந்நூலுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னா, தென்தமிழ் தெய்வ பரணி என்று ஒற்றக்கூத்தர் புகழ்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கலிங்கத்து பரணி கலித்தாலிசையால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் எத்தனை தாலிசைகள்னா 599ங்கிறாங்க. பரணி தேஸ் தாலிசையால் ஆனது அப்படின்னா கலித்தாலிசையால் ஆனது. சரிங்களா? அப்போ பரணின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, 1000 யானைகளை அமரடை வென்ற வீரனுக்கு வகுக்கப்படக்கூடிய ஒரு பாடல் தான் பார்த்திங்கன்னா பரணி. சரிங்களா? அப்போ பரணினா என்னென்னு உங்களுக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு. சரிங்களா? அப்போ படைவேளங்கிறது யானைப்படை. அப்போ யானைப்படை போரிலே வெற்றி பெற்ற வீரருடைய திறனை பற்றி பாடக்கூடிய ஒரு நூல் தான் இந்த பரணி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, அடுத்து இப்போ பாருங்கப்பா, தமிழர்கள் அறத்தையும் வீரத்தையும் தமது உடைமையாக கொண்டவர்கள். உடைமை அப்படின்னா சொத்து அப்படின்னு அர்த்தம்ப்பா. உடைமை அப்படின்னா சொத்து. சரிங்களா? அப்போ அவங்களுக்கு தமிழர்கள் அப்படின்னாலே அவங்களுக்குடைய சொத்து என்ன அப்படின்னா அறம் கமா வீரம். சரிங்களா? அவர் தம் வீரமும் போர் அறமும் தனிச்சிறப்பும் வாய்ந்தவை. பகைவரையை அஞ்சச் செய்யும் வீரமும், அஞ்சியோடும் பகைவரை துன்புறுத்தாத அறமும். அப்போ நேருக்கு நேராக எதிர்த்து நிற்கிறவங்கள்ட்ட போர் புரிவாங்களாம்ப்பா. அந்த போரில் அந்த புண் வேதனையை தாங்க முடியாமல் ஓடி ஒடியிலாங்களையா, அவங்கள்ட்ட வந்து அவங்களுடைய வீரத்தை காட்ட மாட்டாங்களாம். சரிங்களா? அப்போ போரில் கூட பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த வீரர்கள், நம்மளுடைய தமிழ் மக்கள், பழங்குடியின மக்கள் அறத்தை பின்பற்றினாங்க. அறம் அப்படின்னா தர்மம்ப்பா. அப்போ நியாயம், நேர்மை, உண்மை அப்படிங்கிற ஒரு ஐதீக முறையை போர் முறையில் கூட கடைப்பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதனை போற்றி பாடும் சிற்றிலக்கியமான கலிங்கத்து பரணியின் பாடல்கள் சிலவற்றை அறிவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கப்பா. கவனிங்க, கலிங்கப்படையின் நடுக்கம் அப்படிங்கிற தலைப்பில் கவனிங்க, எதுகொள் இது மாயை ஒன்றுகொள், எரிகொள் மரளிகொள்,
ஊழியின் கடை அதுகொள் என அலரா இருந்தனர் அழதி குழதியோடு ஏழ்கலிங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யார் யாரோட போர் புரியிறாங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்போது சோழர்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கலிங்க வீரர்களோட போர் புரிஞ்சு அந்த நாட்டை கைப்பற்றலான்னு சொல்லி போகிறாங்கப்பா. அப்போ அந்த கலிங்க வீரர்கள் சோழ வீரர்களுடைய அந்த வீரத்தையும் படையினுடைய எண்ணிக்கையும் பார்த்து ரொம்ப அச்சம் கொள்கிறாங்க. அப்போது அந்த சோழ படையினரை அவங்க எப்படி எதிர்கொள்கிறாங்க, அவங்க எப்படி நினைக்கிறாங்க, யார் கலிங்க படையினரை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எதுகொள் இது மாயை ஒன்றுகள். அப்போ இது என்ன மாய வித்தையா அப்படின்னு சொல்லி கலைஞர்கள் அப்படியே திடீர்னு ஒரு மின்னல் வருது, ஒரு இடி இடிக்குதுன்னா நம்ம ஆச்சரியமாக பார்ப்போம்லப்பா. அது மாதிரி சோழ படையினருடைய அந்த படையினுடைய வருகையை கண்டோன்ன அந்த கலிங்க படையினர் சொல்கிறாங்க, என்னது மாய வித்தையா என வியந்தனர். சரிங்களா? அப்போ மாயை எப்படின்னா மாய வித்தை, மாயாஜாலம் இப்போ இல்லாத மாதிரி இருக்குது, இருக்குதா இல்லையான்னு கன்ஃபியூஷனில் பார்க்குறாங்க. சரிங்களா? எரிகொள் மரளிகொள் ஊழியின் கடை. அப்போ அடுத்து சொல்கிறாங்க, அப்போ எரிகொள் மரளிகொள், அப்போ நம்ம எரிக்க வந்த எரிக தளலோ அப்படின்னு அந்த கலிங்க வீரர்கள் சோழப்படையினரை பார்த்து நினைக்கிறாங்க. மரளி அப்படின்னாப்பா யமன், உயிரை பறிக்க வரைக்கூடிய காலன் யமன் சொல்லுவோம் இல்லையா, அப்போ அது யமனாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தில் பார்க்குறாங்க. ஊழியின் கடை அதுகொள் என அலரா இருந்தனர். அப்போ சொல்கிறாங்க, நீங்கப்பா தமது இறுதி காலம் நெருங்கி விட்டதோ என எண்ணி அலைந்து குலை நடிந்து எனது நடுங்கினர், எனது அதுகொள் என அலரா இருந்தனர் இருந்தனர் அப்படின்னா அந்த நம்முடைய இறுதி காலம் நெருங்கிருச்சோ அப்படின்னு சொல்லி அழதி குழதியோடு ஏழ்கலிங்கரே அது சொல்கிறாங்க. என்னது நம்மளுக்கு அவ்வளோதான் நம்மளுடைய ஆயுள் காலம் முடிஞ்சு போச்சு, நம்ம சாக போகிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அப்படியே கலங்கி போய் பயந்து போய் அஞ்சு போய் நடுங்கி போய் இருக்கிறாங்க. அப்போ கவனிங்க தங்கம், இங்கே மரளி அப்படின்னா யமனு அப்படின்னு நீங்கள் குறிச்சுக்கணும். மரளி அப்படின்னா யமன். சரிங்களா? கவனிங்க, அப்போ சொல்கிறாங்க, எரிகொள் மாயை ஒன்றுகொள், எரிகொள் மரளிகொள், மரளினா யமன், எரிகொள் அப்படின்னா எரிதழல், மாயினா மாயாஜாலம். சரிங்களா? அப்போ சொல்கிறாங்க, குழதியோடு ஏழு கலிங்கர். அப்போ கலிங்கர்கள் தோற்று சிதைந்தோடல், அப்போ ரெண்டு பேர் நிற்கிறாங்க, ஒரு ஆப்போ ஒரு சைடு பார்த்திங்கன்னா சோழ வீரர்கள் நிற்கிறாங்க, ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா கலிங்க வீரர்கள் நிற்கிறாங்க. அவங்க வரக்கூடிய அந்த படை தோற்றம் அந்த எண்ணிக்கை படையினுடைய படை வீரர்களுடைய எண்ணிக்கையை பார்த்து அந்த கலிங்க வீரர்கள் தோற்று சிதைந்தோடல், போரில் நம்ம இவங்களால் வெல்ல முடியாது, நம்ம தோற்று போயிடும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அப்படின்னா சிதைந்து ஓடல் அப்படின்னா ஆளுக்கு ஒரு பக்கமாக பிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. சொல்கிறாங்க, வழிவர் சிலர் கடல் பாய்வர் வெங்கரி. சொல்கிறாங்க, வழிவர் சிலர் கடல் பாய்வர் வெங்கரி, கடல்னா கடற்பகுதிப்பா. அப்போ கடலுக்குள்ளே போய் பாதி பேர் என்ன செய்கிறாங்க, தப்பிச்சு போடலாம் அப்படின்னு சொல்லி ஓடுறாங்க, உள்ளே போகிறாங்களாம். சரியா? சில சொல்கிறாங்க பாருங்க, அப்போ கடல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், வெங்கரி, வெங்கரி அப்படின்னா யானை. சரிங்களா? அப்போ அடுத்து சொல்கிறாங்க, கரி மறைவர் சில வழி தேடி வன்பிலம். அப்போ யானை வந்து உருவத்தில் பெரியது, அந்த யானையினுடைய பின்னாடி போய் பாதி பேர் ஒளிஞ்சுக்கிட்டாங்களாம். சரிங்களா? கரி அப்படின்னா யானை. சரிங்களா? சரி, அப்போ கடல் அப்படின்னா நீர்ப்பரப்பில் பெரிய பகுதி தான் நம்ம கடல்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இழிவர் சிலர் சிலர் தூறு மண்டுவர். அப்போ புதர் செடி கொடிலாம் அடர்ந்துருக்கோம்லப்பா, அந்த பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா பாதி பேர் ஒளிஞ்சுக்கிட்டாங்களாம். சரிங்களா? இருவர் ஒரு வழி போகல் இன்றியே. அப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா எங்கிட்டு போகிறதுனே வழி தெரியாமல் சொன்னாங்கன்னா செல்வதற்கு அரிதான மலை குகைகளுள்ளும் புதனுக்குள்ளும் போய் ஒளிஞ்சாங்க. அப்புறம் தூறு மண்டுவர் அப்படின்னா அந்த செடிகள் அடர்ந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த அடர்ந்தியான பகுதியில் இருக்கக்கூடிய அந்த புதர்களுக்குள்ளே போய் ஒளிஞ்சாங்க. அப்போ தூறு அப்படின்னாப்பா புதர். சரிங்களா? அப்போ சொல்கிறாங்க, இருவர் சிலர் சிலர் தூறு மண்டுவர், இருவர் ஒரு வழி போகல் இன்னியே. அப்போ சோழப்படையினர் வந்து கலிங்க படையை நோக்கி வர்றாங்க. உடனே கலிங்க வீரர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆச்சரியமாக பார்க்குறாங்க, இது நம்மளை அழிக்க வந்த மாயசக்தியோ அல்லது நம்மளை கொல்ல வந்த தீயோ அல்லது தம் பிரிக்க உயிரை பறிக்க வந்த காலனோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இறுதி காலம் நெருங்கி வச்சோன்னு சொல்லி புலம்புறாங்க. அப்போ அவங்க இப்போ சோழப்படையினர் நெருங்கி வர வர என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆளுக்கு ஒரு திசைக்கு ஒரு பக்கம் ஓடுறாங்க,
ஒரு சில பேர் கடலுக்குள்ளே தப்பிச்சு ஓடுறாங்க, ஒரு சில பேர் யானைக்கு பின்னாடி போய் நிற்கிறாங்க, ஒரு சில பேர் புதருக்குள்ளே போய் ஒளியிறாங்க, ஒரு சில பேர் எங்கிட்டு போகனே தெரியாமல் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு என்னது செல்வதறியாமல் நிற்கிறாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்த கவனிங்கப்பா. ஒருவர் ஒருவரின் ஓட முந்தின, அப்போ நான் முந்தி போகிறதா நீ முந்தி போகிறதா அப்படின்னு சொல்லி முந்திக்கிட்டு ஓடுறாங்க. சரிங்களா, உடலின் நிழலினை வெறுவி அஞ்சின, நிழல் அப்படின்னா இப்போ நம்ம நிற்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஷேடோ இருக்கும்லப்பா, அந்த நிழலை பார்த்து கூட அவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. ஏன் அப்படின்னா அங்கே யாரோ நிற்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி. அப்போது சொல்கிறாங்க கவனிங்க, அப்போ ஒருவர் ஒருவரின் ஓட முந்தின, உடலின் நிழலினை வெறுவி அஞ்சின. அடுத்து சொல்கிறாங்க பாருங்கப்பா, அறுவர் வருவர் என இறைஞ்சின, அபயம் அபயம் என நடுங்கியே. சொல்கிறாங்க ஒரு நிழலை பார்த்து தன்னுடைய நிழலை தான் நிற்குன்னு நினச்சாங்க, அதுக்கப்புறம் யாரோ நம்மளை துரத்தி வர்றதாக அஞ்சுறாங்க, தஞ்சம் வேண்டி என்ன செய்கிறாங்க அப்படின்னா நங்கு பயந்து போய் நிற்கிறாங்க. அபயம் அப்படின்னா காப்பாற்றக்கூடிய ஒரு ஒரு சக்தி வருமா வராதா அப்படின்னு சொல்லி அப்படியே என்னது அப்படியே வேண்டிக்கிட்டு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போ சொல்கிறாங்க அடுத்த கவனிங்க, மலைகள் அதிர்வன போல் உடன்றன, வளவன் விடுபடை வேளம் என்றிருள், முளைகள் நுழைவர்கள்னது நுழைவர்கள் போரில் இன்று நம் முதுகு செய்யும் உபகாரம் என்பரே சொல்கிறாங்க. அப்போ முளைகள் அப்படின்னா இங்கே மலை குகைகள் பா, முளைகள் அப்படின்னா மலை குகைகள், இறைஞ்சினர் அப்படின்னா வேண்டினர், இறைஞ்சினர் அப்படின்னா வேண்டினர், இறைஞ்சினர் அப்படின்னா வேண்டினர், முளைகள் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மலை குகை. அடுத்து மண்டுதல் அப்படின்னா அவங்க நெருங்கி வர வர இவங்க பயம்பிட்டாங்கன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சரிங்களா, பிளம் அப்படின்னா மலை குகை, பிளம் அப்படின்னா மலை குகை, பிளம் அப்படின்னா மலை குகை, இங்கே குறிக்காமல் விட்டுருந்தாங்க இதை குறிச்சுக்குங்க, பிளம் அப்படின்னா மலை குகை. சரிங்களா, அப்போ இறைஞ்சினா நடுங்கினர் வேண்டினர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும், முளைகள்னால் மலை குகைகள். சரிங்களா, அப்போ சோழ மன்னனின் படையில் உள்ள யானைகள் சினமுற்று எடியை போல் பிளறின, மலைகள் அதிர்வன போல், அதிர்வுதுன்னா சத்தம் சரி வைப்ரேஷன் சொல்லும்ல அந்த மாதிரி, யார் இதுன்னா யானைகள் வந்து முழங்குச்சு, விடுபடை வேளம் என்றிருள் சொல்கிறாங்க. அவ்வோசையை கேட்டு அஞ்சிய வீரர்கள் இருள் நிறைந்த குகைக்குள் சென்று போனாங்க. முளைகள் அப்படின்னா மலை குகை, அந்த மலைக்குகை எப்படி இருக்கும், கருங்கும்னு இருட்டாக இருக்கும் இல்லையா. அப்போது இந்த யானையினுடைய சத்தத்தை கேட்டு ஏற்கனவே சோழ வீரர்களை பார்த்து கலைஞர் வீரர்கள் பயந்து போயிருக்காங்க, பத்தாவதுக்கு அந்த சோழ வீரர்களுடைய யானைகள் வேற பிளிருது. அப்போ அந்த கலைஞர் வீரர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப பயந்துட்டாங்க, பயந்து போய் மலைக்குகையில் போய் ஒளிகிறாங்க. போரில் இன்று நாம் முதுகுனது போர் இன்றுனா முதுகு செய்யும் உபகாரம் என்பரே. அப்போ ஏனையோர் புறமுது காட்டி ஓடினர், ஐயோ புறமுது அது அதாவதுப்பா போரில் பார்த்தீங்கன்னா விழுப்புண் பற்றி இறந்தால் போரை எதிர்த்து வெற்றி பெற்றிருக்காங்கன்னு அர்த்தம்ப்பா, புறமுது காட்டுறதுன்னா பயந்து ஓடிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ நம்மளுடைய தமிழர்களை ஒரு பொறுத்தவரையில் வீரம் அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்க விழுப்புண் பட்டு மரணம் இது தான் ஒரு ஐதீகம், அதாவது புளியிரு தங்கி போகிய ம குகை போல அப்படிங்கிறது ஒரு பெற்ற தாயினுடைய வயிறு. அப்போ அந்த தாய் என்ன எதிர்பார்ப்பா அப்படின்னா தன்னுடைய மகன் வீர மரணம் அடையணும் அப்படிங்கிறது தான் வெளிப்பார்ப்பேன். அப்போ ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி ரெண்டு குழந்தையாக இருந்தாலும் என்ன செய்வாங்களாம், போருக்கு அனுப்பிவிடுவாங்களாம். அனுப்பிவிட்டு தாய் போய் என்ன பண்ணுவாங்கன்னா பையன் இறந்துட்டாங்கிறத முதல்ல பார்க்க மாட்டாங்களாம், அப்போ விழுப்புண் பட்டிருக்காங்களா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்ப்பாங்களாம். அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வீரத்தாய்கள் வந்து தன்னுடைய மகனே வீரனாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க, நாட்டுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க. இப்போ இன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஆர்மியிலலாம் இருக்கலாங்களப்பா, தன்னுடைய மகனெல்லாம் அனுப்பிவிடுவாங்க அங்கே போரில் வந்து என்னது வெற்றி பெற்றுட்டா பரவாயில்ல, அது பகைவர்கள் தாக்கியோ அல்லது அந்நிய நாடுகளுடைய வீரர்கள் தாக்கியோ பார்த்திங்கன்னா இறந்து போயிடுவாங்க. அப்போ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பயங்கர கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இந்த சோழ வீரர்கள் தாக்கும்போது இந்த கலைஞர் வீரர்கள் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு அழகாக ஒரு தத்துருவமாக அந்த ஜெயங்கொண்டாருங்கிற ஆசிரியர் வந்து மிக அருமையாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போது என்ன செய்கிறாங்க இந்த கருத்தை கவனிங்கப்பா, அந்த பாடலை ஃபஸ்ட்டு முழுமையாக பாருங்கப்பா, ஒன்றுமே இல்லை. அப்போது அந்த யானைப்படை வீரர்கள்லாம் வந்துகிட்ருக்காங்க, அவங்கெல்லாம் யார் அப்படின்னா சோழர்கள்.
பயந்து ஓடியாடுறாங்களாப்பா. இவங்களாம் யார் அப்படின்னா கலைஞர் வீரர்கள், சரிங்களா? அப்போ ரெண்டு பேருக்கு இடையில் என்ன விதமான மாற்றங்கள் நடக்குது? இவங்கள பார்த்து இவங்க என்ன மாதிரி பயம் கொள்கிறாங்க? அவங்கள பயத்து பயந்து எங்கெங்கெல்லாம் போய் ஒழுகிறாங்க? அப்போ அவங்களுடைய நிழல் கூட அவங்களுக்கு எப்படி தெரியுது? அப்போ அந்த சோழ வீரர்களுடைய யானைகள் பிளிரும்போது அந்த கலைஞர் வீரர்கள் வந்து இன்னும் அதிகமாக பயங்கொள்றதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத மிக அருமையாக கலிங்கத்து பரணி என்னும் பாடலில் பார்த்திங்கன்னா ஜெயங்கொண்டார் மிக அருமையாக கூறியிருக்கிறார் அப்படிங்கிறத சொல்கிறாங்கப்பா. கவனிங்கப்பா, இந்த மனப்பாட பாடல் பார்த்திங்கன்னா மிக அருமையாக சொல்லியிருக்காங்க. கலிங்கர் தோற்று சிதைந்தோடல் வழிவேர் சிலர்கடல் பாய்வேர் வெங்கரி மறைவேர் சிலர்வழி தேடிய வண்பிலம் இழிவர் சிலர் சிலர் தூறு மண்டுவர் இருவர் ஒருவழி போகல் இன்றியே ஒருவர் ஒருவரின் ஓட முந்தினர் உடலின் நிழலினை வெறுவி அஞ்சினர் அறுவர் வருவர் என இறைஞ்சினர் அபயம் அபயம் என நடுங்கியே அப்படிங்கிறாங்க. வழிவே சிலர்கடல் பாய்வர் வெங்கரி மறைவே சிலர் வழி தேடி வண்பிலம் இழிவர் சில சிலர் தூறு மண்டுவர் இருவர் ஒரு வழி போகல் இன்றியே ஒருவர் ஒருவரின் ஓட முந்தினர் உடலின் நிழலினை வெறுவி அஞ்சினர் அறுவர் அறுவர் என இறைஞ்சினர் அபயம் அபயம் என நடுங்கியே அபயம் அபயம் என நடுங்கியே அபயம் அபயம் என நடுங்கியே வழிவே சிலர்கடல் வாய்வரங்கரி மறைவே சிலர் வழி போய் தேடி வண்பிலம் இழிவர் சிலர் சிலர் தூறு மண்டுவர் ஒருவர் ஒரு இருவர் ஒரு வழி போகலின்றியே ஒருவர் ஒருவரின் ஓட முந்தின உடலின் நிழலினை வெறுவி அஞ்சின அறுவர் வருவர் என இறைஞ்சின அபயம் அபயம் என நடுங்கியே. கவனியப்பா, இந்த சொல்லும் பொருளும் கவனிங்க. மரளி அப்படின்னா காலன்பா, கரி அப்படின்னா யானை, தூறு அப்படின்னா புதர், அறுவர் அப்படின்னா தமிழர், உடண்டன அப்படின்னா சினந்து எழுந்தன, வழிவர் அப்படின்னாப்பா நழுவி ஓடுவர். அடுத்து கவனிங்க, பிளம் அப்படின்னா மலைக்குகை, மண்டுதல் அப்படின்னா நெருங்குதல், இறைஞ்சினர் அப்படின்னா வரங்கினர், மிளை அப்படின்னா மலைக்குகை, சரிங்களா? அப்போ இந்த படைவேளம் என்னும் பாடலுடைய ஆசிரியர் யார்? அவர் ஏன் என்னென்ன சிறப்புகள் வழங்கப்பட்டார்? அவருடைய ஊர் என்ன? எந்த சபையில் அவர் அவைக்கல புலவராக பணியாற்றினார் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ சோழ வீரர்களுக்கும் கலைஞர் வீரர்களிடையே நடைபெற்ற போரில் சோழ வீரர்கள் எவ்வாறு கலைஞப்படை வீரர்களை தாக்கினாங்க, கலைஞர் வீரர்கள் எப்படி பயந்து ஓடினாங்க, சரிங்களா? அப்போ அந்த போர் அந்த காலத்தெல்லாம் போர் முறைங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம மிக அருமையாக பார்த்தோம்ப்பா. கவனிங்க, அடுத்த வீடியோவில் ரெண்டாவது செயல் பகுதியை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த புத்தக பயிற்சி பாருங்கப்பா. சிங்கம் டேஷில் வாழும் அப்படின்னா முளை, ஆப்ஷன் கவனிங்கப்பா ஈனம், சரிங்களா? கலைஞர் வீரர்களிடையே தோன்றிய உணர்வு அப்படிங்கிறப்ப ரெண்டாவது பார்த்திங்கன்னா அச்சம். இது திக்கடிச்சுருங்கப்பா, நான் திக்கடிக்கிறேன், நீங்கள் அண்டலே முடிங்க, டேஸில் எடுத்து எழுதிருங்கப்பா. வெங்கரி என்னும் சொல்லை பிரித்து எனது கிடைப்பது வெம்மை கூட்டல் கரி. என்றிருள் அப்படிங்கிறது என்ன? என்று கூட்டல் இருள். அடுத்து அஞ்சாவது பாருங்க, போல் கூட்டல் உடன்றன அப்படிங்கிறது போல் உழன்றன, சரிங்களா? அப்போ ஒன்றாவதுக்கு ஆன்சர் ஈ, ரெண்டாவதுக்கு ஆவண்ணா, மூணாவதுக்கு ஆவண்ணா, நாலாவதுக்கு ஈனா, அஞ்சாவதுக்கு நாலாவதுக்கு வந்து ஈஎன்னாப்பா, அஞ்சாவதுக்கு ஈனா, சரிங்களா? சரி, இப்போது அடுத்த வீடியோவில் அடுத்த செயலை பற்றி நம்ம பார்க்கலாம், சரிங்களா?